மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாப் அலர்ட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு மருத்துவமனைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5th, 8th, 10th டிப்ளமோ, டிகிரி, யூஜி, பிஜி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 59 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோ எதுவுமே கிடையாது. மொத்தம் பார்த்திங்கன்னா 7 விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க, 7 types ஆஃப் ஜாப்ஸ். இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு மருத்துவமனையில் எதுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவமனைக்கான வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 ஏப்ரல் அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 26 ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 விதமான பதவிகள். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைக்காலஜிஸ்ட், 2வது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், 3வது செக்யூரிட்டி, 4வது சானிட்டரி ஒர்க்கர், 5வது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், 6வது ஃபார்மஸ்ட், 7வது சோசியல் ஒர்க்கர்னு மொத்தம் 7 விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி, சைக்காலஜிஸ்ட்டுக்கு நீங்கள் ரிலவன் ஃபீல்டில் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு நீங்கள் 8வது பாஸ் அல்லது ஃபெயில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சானிட்டரி ஒர்க்கர், நீங்கள் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், 8வது பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபாராமஸ், நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும். சோசியல் ஒர்க்கர், இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி 11th படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு, நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதுமானது, நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் 18,000 ரூபாய், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 10,000 ரூபாய், செக்யூரிட்டி மற்றும் சானிட்டரி ஒர்க்கர் 6,300, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 5,000 ரூபாய், ஃபாராமிஸ்ட் 10,000 ரூபாய், சோசியல் ஒர்க்கர் 18,000 ரூபாய்னு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, நேரடி பணி நியமனம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நம்ம வெப்சைட் லிங்க். உள்ளே போனீங்க அப்படின்னா கிளியராக எல்லா டீட்டெயில்ஸும் படிச்சுக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா 7 விதமான பதவிக்கும் தனித்தனி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளியராக பண்ணிங்க, அதுக்கு அடுத்தது அதுக்கான அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஃபாராமிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கிளியராக படிச்சுட்டு 2வது பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. அது கூட நீங்கள் என்ன நல்லா வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் வைங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வைக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது நேரில், இந்த ரெண்டு மூலியமாக தான் இன்றைக்கி முடியும். நீங்கள் நார்மல் போஸ்ட்டோ கொரியரோ இல்லை ரிஜிஸ்டர் தபால் இதில் எதுலேயே விண்ணப்பிச்சாலும் சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று விரைவு தபால், ஸ்பீட் போஸ்ட் அல்லது நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த ரெண்டே ஆப்ஷன் தான். நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2-3 போஸ்டிங்கெல்லாம் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஒரு ஆள் ஒரு போஸ்டிங் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே தபால் தான் அனுப்ப முடியும். நீங்கள் ரெண்டு அனுப்புகிறீங்க, 3 அனுப்புகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட் அல்லது நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி பிரின்சிபல், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி 627-0001 அட்ரஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட் அல்லது நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 26 ஏப்ரல் 2022. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இதுதான். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க, அங்கே லைனாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்க்கு யூஸ் பண்ணுறாங்க, கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.